ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். காய்ஸ், நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் புதுசாக வந்திருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அட்வென்ச்சரான த்ரில்லிங்கான ஒரு பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ தமிழ்நாடு பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி பிளேஸுன்னு சொல்லிட்டு. ஸோ இது எந்த மாதிரி பிளேஸுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் உள்ள சுடுகாட்டுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா யாருமே வரல, நான் தனியாக தான் வந்திருக்கேன். ஸோ தனியாக வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு அந்த அட்வென்ச்சர் ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் நான் மட்டும் இந்த பிளேஸுக்கு தனியாக வந்திருக்கேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10:38 ஆகுது. ஸோ நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. ஸோ நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் எந்த மாதிரிலாம் இருக்குது, ஸோ என்னென்ன ஃபீல்லாம் இங்கே வருது, ஸோ என்னென்னலாம் இங்கே நடக்குது, ஸோ அதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான் நான் மட்டும் இங்கே தனியாக வந்திருக்கேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க யாராவது தனியாக இருந்து பார்க்குற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு பயப்படுற மாதிரி ஆளுங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கூட யாராவது வச்சுட்டு பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக இருக்க போகுது இந்த வீடியோ. ஸோ லாஸ்ட் ஒரு 2 weeks பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ சொல்லுங்கள் வரல. ஸோ என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டாலும் தரமாக போடலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அட்வென்ச்சரான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்த நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இனிமேல் பார்த்தீங்கன்னா வீக்லி 2 வீடியோஸ் அந்த மாதிரி தான் வரும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம சீட்டை வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் யாருமே இல்லை. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைட்டு மட்டும் இருக்குது, இது சோலார் லைட்டுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து சுவிட்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிளேஸ்க்கு தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு, அந்த இடம் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு போகுது. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொட்டா இருக்குங்க. இதை விட்டால் நமக்கு வேறு எதுவுமே இல்லை. இங்கேயும் ஆளுங்கள்லாம் யாருமே இல்லை. நம்ம ஊர் இங்கேருந்து எப்படியும் ஒரு 1 kilometer இருக்கும். ஸோ இப்போ அந்த பிளேஸ்க்கு தான் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக அப்படியே போகலாம். கைஸ், முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ ஒரு 3 days முன்னாடி தான் இந்த பிளேஸில் ஒருத்தவங்க எரித்தாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சூசைடு தான் பண்ணி இறந்துட்டார். கைஸ், உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்கள் பாம்பு குட்டி. கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பேயை அதை பார்த்துலாம் எதுவும் பயம் இல்லை. இந்த மாதிரி ஏதோ ஒன்றில் தான் நம்ம மாட்டிக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். அது பாட்டு ஒரு ஓரமாக படுத்துருக்கட்டும், நம்ம இந்த பக்கமாக போயிடலாம். பக்கத்தில் எதுவும் இல்லை, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போகிற மாதிரி இருக்கும். அவரவே மாட்டேன்து, நல்லா உள்ள அடைஞ்சிருக்கு போல. அவரவே மாட்டேன்து சுத்தமாக. சரி வாங்க அப்படியே நம்ம அந்த இடத்த போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கைஸ், நகருது தெரியுதுங்களா? தலை அங்கே இருக்குது, அந்த சைடு இருக்குது தலை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். தெரியுங்களா? நகர்ந்து கைஸ், உண்மையாக சொன்னால் லைட்டாக கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா தனியாக இருக்கோம்ல, நம்ம கூட யாருமே இல்லாததால லைட்டாக கொஞ்சம் பயமாக இருக்குது. இங்கே அந்த பேய் அந்த மாதிரி கூட எனக்கு பயம் இல்லை. கைஸ், உங்களுக்கு தெரியுதுங்களா? அந்த பூ கூட என்ன வார்டில் பாருங்கள், நான் போய் சொல்கிறேன்னு நினைப்பீங்க. அந்த பூ கூட என்ன வார்டில், இப்போ ஒரு 2 days முன்னாடி தான் ஒருத்தவங்களை எரித்தாங்க. கைஸ், தெரியுதுங்களா? இடமே வேற லெவலில் இருக்குல்ல. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் பார்த்துக்கலாம். என்னென்னமோ கிடக்கு, விபூதி, குங்குமம், பன்னீர். இந்த இளநி பார்த்தீங்களா? அந்த இளநி கூட என்ன காயில் பாருங்கள். ஸோ இதை வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 2 days முன்னாடி தான் ஒருத்தவங்களை எரித்தாங்க. கைஸ், அங்கே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, ஒரே ஒரு பணம் புதைச்சிருக்காங்க. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த கல்லறை மாதிரிலாம் கட்ட மாட்டாங்க. ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இது கிராமன்றதால் கல்லறை கட்டினோம்னா இப்போ டெத்து அடிக்கடி விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ
அந்த இடம் வந்து அந்த கல்லறிக்காகவே போயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஒருத்தவங்களை வந்து அந்த இடத்துல புதைக்க முடியாதுங்கிறதுக்காக இது அப்படியே ஒவ்வொரு இடமும் அப்படியே கரையை கரையாக அப்படியே மேலே மேலே நோண்டி புதைச்சிப்பாங்க. கைஸ் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பணம் புதைச்சிருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 2 weeks முன்னாடி தான், லாஸ்ட் ஒரு 1 month மொத்தம் 3 பேர் இறந்துருக்காங்க நம்ம ஊரில். கைஸ் இந்த மரம் எப்படி இருக்குது, வேற லெவலில் இருக்கா? அந்த லைட்டு வெளிச்சம் தெரியுதுங்களா அங்கே இருக்குது? நம்ம இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இங்கே தான் அந்த எரிக்கிற பிளேஸ் இருக்குது. பக்கத்துலேயே இந்த மரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப கொடூரமாக இருக்குல்ல. இப்போ வந்து நம்ம அந்த புதைச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த பிளேஸுக்கு தான் போக போகிறோம். போகிற இடம்லாம் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தெரியுதுங்களா இங்கே தான் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 2 weeks முன்னாடி தான் இங்கே புதைச்சாங்க. அந்த பக்கம் அப்படியே கட்டி கரைஞ்சிருச்சு நிறையா. இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஆறு இருக்குது, அங்கே போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைங்க, இதுக்கப்புறம் கொஞ்சம் எம்டி பிளேஸாக தான் இருக்குது. இங்கே தெரியுதுங்களா அங்கெல்லாம் ஃபுல்லாக அந்த மூங்கில் மரம், இங்கே ஒரு பனைமரம் இருக்குது. கைஸ் இதாங்க நம்ம பார்க்க வந்த சுருக்காடு. நாய் மாடுலாம் கத்திட்டே இருக்கு. தயவு செஞ்சு இந்த வீடியோவை தனியாக யாரும் பார்க்காதீங்க. உங்கள் கூட பயப்படுற மாதிரி ஆள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் கூட யாரையாவது வச்சுட்டே பாருங்கள். யாரோ நடந்து போகிற மாதிரி சவுண்டு கேட்குது. அது யாரோ நடந்து போகிற மாதிரி சவுண்டா இல்லை பாம்பு ஏதாவது நகருதா என்னன்னு தெரியல. யாரும் போகல, ஐ திங்க் பாம்பு அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சருவு அப்படியே உரசிட்டு போகிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இங்கே பேயை பார்க்குறத விட இந்த மரத்தை பார்த்தா தாங்க பயமாக இருக்கலாம். கைஸ் என்னோடய ஃபேஸ் தெரியுங்களா? லைட்டாக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ நம்ம கூட யாருமே வராதால கொஞ்சம் பயமாக இருக்குது. நைட்டு ஃபுல்லாக தங்கிட்டு போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தனியாக இருக்கிறதால கொஞ்சம் டேஞ்சர். நம்ம அந்த பேய் அந்த மாதிரிலாம் எதுவும் பயம் இல்லை. இப்போ வரும்போது காட்டினோம் பார்த்திங்களா அந்த பாம்பு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கடிச்சிச்சின்னா நமக்கு ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ இந்த இடத்த விட்டு போகிற மாதிரி இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆற்றுல என்ன இருக்குதுன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். கைஸ் தெரியுதுங்களா இப்படியே போகணும் ஆற்றுக்கு, அந்த பாதை தான். அப்படியே போனோம்னா அந்த பக்கம் ஆறு இருக்குது. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஆற்றுக்கு தான் போக போகிறோம். இடம் த்ரில்லிங்காக பயங்கரமாக இருக்குல்ல. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்றுக்கு தான் போயிட்டு இருக்கோம். சுடுகாடு சொன்ன பார்த்திங்களா அந்த சைடில் இருக்குது, நம்ம அப்படியே இந்த வழியாக போக வேண்டியதான் ஆற்றுக்கு. இந்த நாய் உள்ளே விடுற சவுண்டாக கேட்குது, அதான் கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்கு. இடமே ரொம்ப மோசமாக இருக்குல்ல, ட்ரக்கெலாம் போயிட்டு. பகலில் பார்த்தீங்கன்னா இடம் சூப்பராக இருக்கும், நைட் டைமில் தான் கொஞ்சம் கொடூரமாக இருக்கு. கைஸ் இன்னும் ஒரு 2 kilometers இந்த பக்கமாக அப்படியே உள்ளே போனோம்னா, இதே சைடில் அப்படியே உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆற்றுலேயே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஒரு 3 பணம் எரிச்சிருக்கதான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்படியே இந்த ஆற்றை காட்டிட்டு உங்களுக்கு அப்படியே அந்த பிளேஸ்க்கு நான் உங்கள்கிட்ட போயிட்டு காட்டேன்.
பகல் டைமில் இந்த இடம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தெரியுதுங்களா, பயங்கர இருட்டாக இருக்கு. கேஷ் இந்த செடிலாம் தெரியுது பார்த்தீங்களா, இது பின்னாடி இருந்தால் அப்படியே பேய் வந்தால் எப்படி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும்ல. இல்லைன்னா ஒரு நாலஞ்சு பேர் அப்படியே திடு திடுன்னு ஏஞ்சி ஓடிந்தாங்கன்னா இப்படி வேறு லெவலில் இருக்கும்ல. தெரியுதுங்களா அந்த பொணம் எரிக்கிற இடம், ஒரே ஒரு லைட் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே நம்ம ஒரு மூணு பொணம் எரிச்சிருக்காங்கன்னு சொன்ன தெரியுங்களா, அந்த பிளேஸுக்கு உங்களை கொண்டு போய் காட்டுறேன். கைஸ் இப்போ ஒரு நான் பிளேஸ் சொன்ன பார்த்திங்களா, அந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. நம்ம இப்போ தனியாக தான் வந்திருக்கோம், நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இங்கே ஒரு பிளானில் வந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தனியாக வந்திருக்கிறதால கொஞ்சம் சீக்கிரமாகவே வீட்டுக்கு போகலான்னு தோணுது. இந்த அந்த வழியாக தான் நம்ம வந்தோம். இப்போ அந்த மூணு பொணம் எரிச்சிருக்காங்கன்னு சொன்ன பார்த்திங்களா, அந்த பிளேஸ் இங்கே தான். தெரியுதுங்களா, ஒன்று ரெண்டு மூணு, மூணாவது இதாக தான் நினைக்கிறேன். ஆ அங்கே தான் இருக்குது. வாங்க நான் உங்கள்கிட்ட கிட்டே போய் காட்டுறேன். கைஸ் இந்த மூணு பணம் பார்த்திங்கன்னா ஆற்றுலேயே எரிச்சிருக்காங்க. இந்த ஊர் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பக்கத்துலேயே இருக்குது. இந்த ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் ஒரு 3-4 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு, அதுக்கு நடுவில் தான் இந்த பிளேஸ் இருக்குது. தெரியுதுங்களா, ஒண்ணுங்களா இந்த பக்கம் ஒண்ணு ரெண்டு. அங்க ஒண்ணு மூணு. அங்க ஒரு கட்டை தெரியுது பாத்தீங்களா, இந்த ஊருக்கான பொணம் எரிக்கிறது அங்கதான் இருக்கு. பட் ஆனா அங்க எரிக்காம இங்க ஆத்துல வந்து எரிச்சிருக்காங்க ஓபன் பிளேஸ்ல. பூச்சி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஏன்னா இந்த வெளிச்சத்துக்கு நம்ம லைட்டு கையில் வச்சுருக்கோம், அந்த வெளிச்சத்துக்கு பார்த்திங்கன்னா பூச்சி அதிகமாக நம்மள்கிட்ட வருது. ஸோ காய்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தவங்களை எரிச்சதுக்கான பக்கத்துலேயே தான் இருக்குது. அந்த பிளேஸ் பக்கத்துலேயே தான் நம்ம உட்காந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எதுக்காக நான் இவ்வளோ எஃபெக்ட் போகிறேன்னா எல்லாமே உங்களுக்காக தான். ஸோ உங்களுக்கு இருக்க பிஸி டைமில் என் வீடியோஸ் பார்க்கறதுக்காக கிளிக் பண்ணி எத்தனையோ பேர் எதிர்பார்த்து வந்திருப்பீங்க. ஸோ நம்ம போடுற வீடியோஸை தரமான ஒரு நல்ல குவாலிட்டியில் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ எஃபெக்ட் போட்டு இருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.